ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோசூர் கார்டன் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இயற்கையான முறையில் ஒரு ஃபங்கிசைடு அதாவது பூஞ்சானக்கொல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மழை மழைக்காலத்தில் செடிகள் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒன்று வேரல்கள் தண்டல்கள் இது எதனால் ஏற்படுதுன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செடிகளுக்கு தண்ணி குறைய ஊற்றுனா கூட மழை பெஞ்சி எப்போதுமே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நம்ம வச்சுருக்க தொட்டிகளில் அந்த சமயங்களில் செடிகளுக்கு பூஞ்சான நோய் தாக்குதல் வருது இது நம்ம போட்டிருக்க விதையில் ஆரம்பித்து வேர் தண்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இலைகள் ஃபுல்லாக மஞ்சளாகி கொஞ்சம் காலத்திலே செடி ஃபுல்லாக இல்லாமல் ஆயிரும் அந்த அளவுக்கு பாதிப்பை இந்த இது ஏற்படுத்தும் இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு ஃபங்கிசைட் செய்ய போகிறோம் அதாவது சுக்கு அஸ்திரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சுக்கு அசுரம் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் பால் அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறேன் இந்த பால் வந்து பசும் பாலாக இருக்கலாம் இல்லட்ட எருமா பாலாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி நல்ல பொங்குற வரைக்கும் காய்ச்சி வைக்கணும் நீங்கள் காய்ச்சற பாத்திரம் காப்பர் கலந்த பாத்திரமாக இருக்கக்கூடாது இப்போ நான் அடுத்து தான் எடுத்திருக்கிறது சுக்கு இந்த பேக்கெட்டில் ஐம்பது கிராம் சுக்கு இருக்குது ஆனால் இந்த ஃபங்கிசைட் செய்கிறதுக்கு எனக்கு இருபது கிராம் சுக்கு தான் தேவை அதனால் இதை நானே பிரித்து இருபது கிராம் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் இதை நானே ஒரு அப்ராக்சிமேட்டாக பிரிச்சிருக்கிறேன் இதில் எனக்கு தேவையான இருபது கிராம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச சுக்கை ஒரு இடிக்கல்ல போட்டு நான் இடிக்கிறேன் நீங்கள் வாங்கும்போது நல்ல சுக்காக பார்த்து வாங்கிக்கோங்க இப்படி உடைக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் அது இடிக்கல்ல சீக்கிரம் இடிக்க முடியும் நீங்கள் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டீங்கன்னா இடிக்க முடியாது இதுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் மிக்ஸியில் போட்டு இன்னும் ஒரு சுற்று வேணும்னா நீங்கள் சுற்றிக்கலாம் ஆனால் நான் தேவையில்லைன்னு விட்டுட்டேன் இந்த பாருங்கள் நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சுக்கு இப்போ பாருங்கள் இந்த சுக்கு உடைக்கவே முடியாது அதோடய தோலை பார்த்தாலே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இரநூறு அம்மல் தண்ணி அளந்து ஊற்றுறேன் இந்த அளவு நூறு அம்எல் பிடிக்கும் அதனால் நான் ரெண்டு தடவை ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சுக்கை இதில் கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இடித்து வச்ச எல்லா சுக்கையும் இதில் கலந்துக்க போகிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஏன்னால் இதை நல்லா சூடு பண்ணும் போது இதில் உள்ள எல்லாம் இதில் இறங்கிடும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சே சூடு பண்ணிக்கோங்க சில சமயத்தில் சுக்கும் தண்ணியும் சேர்ந்து நம்ம சூடு பண்ணும் போது பொங்கி வர சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இது இன்னும் கெட்டி ஆகலை நம்ம ஊற்றிருக்க இரநூறு எம்எல் தண்ணி நூறு எம்எலாக வரது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி மூடி வச்சுக்கோங்க இது நல்லா ஆறணும் இப்போ ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச சுக்கை நான் வடிகட்டிக்க போகிறேன் இது நூறு எம்எல் அளவுக்கு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் இதில் அளந்து பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு நூறு எம்எல் எனக்கு இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலோடு இந்த சுக்கை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாலில் எந்த ஆடை எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டையும் ஒரு கரண்டி மூலமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதை நம்ம வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் இதை இருபது லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் வச்சுருக்க பக்கெட் வந்து இருபது லிட்டர் பெயிண்ட்டு பக்கெட் அதனால் எனக்கு இது அளவு கரெக்டாக இருக்கும் இருபது லிட்டர் தண்ணிக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க சுக்கு அசுரம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை செடிகளுக்கு தெளிக்க ஆரம்பிக்கலாம் இதை மண்கலைவெளியும் தெளித்து விடலாம் ஸ்பாய்லர் ஸ்ப்ரே மாதிரி செடிகளுக்கு மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் கீரை காய்கறிகள் பூக்கள் எல்லா விதமான செடிகளுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் செடிகளில் பூஞ்சை தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப ஒரு தடவை பதினஞ்சு நாள் கழித்து இதே முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்